ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கீவியூ. இன்னைக்கு கீவியூவில் எங்கே இருக்கோன்னா மை கிச்சன் சொல்ல முடியாது, இது மம்மியோட கிச்சன். மம்மி எப்போதுமே இந்த பிளேஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இந்த பிளாக் பண்ணுறதுக்காக தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக கீவியூஸில் என்ன பார்க்க போகிறோம், நானே ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறேன். ஆனால் அதோடய டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதோடய ரெசிபியை நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கம்பி, லெட்ஸ் கோ ஆன். ஹலோ கைஸ், இப்போ தான் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாண்ட்விச்சுக்கு வந்து சாண்ட்விச் பிரெட்டு ரொம்ப அவசியம். சாண்ட்விச் பிரெட்டு பதிலாக வேறு எதுவும் ஸ்வீட் பிரெட்லாம் வாங்கிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து சீஸ், சீஸ் ஸ்ப்ரெட், கெச்சப், பட்டர், ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் அண்ட் தென் எக். நான் இப்போ 4 eggs எடுத்துருக்கேன், ஏன்னா நிறையா பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் சீஸ் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரையும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, இனிமேல் ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்லணும். ஆனால் இதோட இந்த பிராண்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது இப்போ மார்க்கெட்டில் கிடைக்காதனால இப்போ இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். இப்போ ஆனியனும் டொமேட்டோ அப்புறம் குக்கும்பர் மூணுத்தையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்கை மிக்ஸ் பண்ண போகிறோம். எக்கை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். எக்கை மிக்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு ஸ்மால் சீக்ரெட் இருக்குது. எக்கை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த எம்டி டம்ளரில் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு, சால்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் தென் சில்லி பவுடர், அதுக்கப்புறமேட்டு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் எங்கே இருக்குது, பெப்பர் நம்ம கிச்சன் பக்கம் வந்தால் தான் கிச்சனை பற்றி தெரியும். பெப்பர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்ம கன்ஃபார்மாக கொஞ்சோண்டு வாட்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் அது வாட்டரியாக ஆகிடும், இப்போ நான் போட்ட மசாலா எல்லாமே. அப்படி இல்லாட்டி இது வந்து கட்டி கட்டியாக ஓரமாக தேங்கி போயிடும். கால் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டுட்டு இதை நான் வந்து கொஞ்சம் நல்லா இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாரி இந்த பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டொமேட்டோ சாஸை தடவிட்டேன். பக்கத்தில் வந்து சீஸ் ஸ்ப்ரெட் தடவிட்டு இப்போ ஆனியன்ஸ் வைக்கிறேன். குக்கும்பர், டொமேட்டோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா, காஞ்ச பச்சை மிளகா மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆம்லேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே சீஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதை அப்படியே நம்ம குக் பண்ணி சாப்பிட வேண்டியது. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதை அப்படியே எடுத்து இந்த பேனில் வைக்கிறேன். பேனில் வச்சு நல்லா டீப்பாக ப்ரெஸ் பண்ணால் தான் அது வந்து செட்டில் ஆகும், எல்லாமே ஜாம் ஆகும். இல்லாட்டி சீஸ் வந்து அப்படியே ராவாக இருக்க மாரி இருக்கும், குக் ஆகின மாரி இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸே வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சு நல்லா அமுக்குனதுனால.
இப்போ வந்து இதை எடுத்து தட்டில் வச்சாச்சு. தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாரி இந்த சீஸ் ப்ரெட் வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு ப்ளாகில் வந்து ஒரு சாண்ட்விட்ச் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த சாண்ட்விட்சை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். டெய்லிக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாரி எடுத்துக்காதீங்க. எடுத்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டொமக் அப்செட் பண்ணணும். நம்ம ஊருக்கு இது வந்து செட் ஆகாது. நம்ம ஊருக்கு வந்து இட்லி தோசை சாம்பார் சட்னி அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து இப்போ இருக்க கொரோனா கண்டிஷனுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்நாக் மாரி எடுத்துக்கோங்க. ரிவ்யூக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.